உத்தராகண்ட் நிலச்சரிவு பகுதியில் சிக்கியுள்ள தமிழர்கள் முப்பது பேரை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் மாநிலத்தின் ஆதி கைலாஷ் பகுதிக்கு தமிழகத்தில் இருந்து சில பேர் புனித பயணம் மேற்கொண்டனர் இந்த நிலையில் தவாகாட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் புனித பயணம் மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மலைப்பகுதியில் இருந்து கீழே வர முடியாமல் தவிக்கின்றனர் மலைப்பகுதியில் சிக்கியுள்ள தமிழர்கள் முப்பது பேரை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அப்பகுதியில் சிக்கித் தவிக்கும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த சிலர் இது தொடர்பாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள தங்களது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் பின்னர் நிலச்சரிவில் சிக்கியுள்ள கடலூரைச் சேர்ந்த முப்பது பேரையும் மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கடலூர் ஆட்சியர் சிவி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய கடலூர் ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் உத்தரகாண்ட் நிலச்சரிவு பகுதியில் சிக்கியுள்ள தமிழர்கள் முப்பது பேரும் பத்திரமாக உள்ளதாகவும் தமிழர்கள் முப்பது பேருக்கும் தேவையான உணவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ஹெலிகாப்டர் மூலம் தமிழர்களை மீட்க நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்